ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா லஞ்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். பட்டாணி வச்சு சூப்பரான ஒரு புலாவ், அதுக்கு சைட் டிஷ் ஹைதராபாதி சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாதி சிக்கன் கறி தான். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து ஹோம்மேட் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1/4 கப் தயிர், நல்லா புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இப்போ வந்து பட்டாணி புலாவுக்கு வந்து நான் ரைஸ் எடுக்கிறேன். இது வந்து நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நான் வந்து புலாவ் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும் டைமு. நம்ம பாஸ்மதி ரைஸ்லாம் 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வைக்கணும். ஸோ ஜீரக சம்பா வந்து ரொம்ப நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ப்ரெஷர் குக்கர் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், வேணும்னா விட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் 1 பெரிய சைஸ் வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு 10 to 15 முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் நான் ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதோட புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு 1 கப் ஃபுல்லாக பட்டாணியும் சேர்த்துருக்கேன். நான் பச்சை பட்டாணி தான், ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்த்துருக்கேன். இதே காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப்புக்கு வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ அதனால் 1/2 கப் அரிசிக்கு வந்து ஒரு 3 கப் தண்ணி வந்து ஊற்ற போகிறேன். 3 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து போட்டுக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம், இல்லைனா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து வரணும். தண்ணியும் ரைஸும் வந்து ஈக்குவலாக வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம், விசில் வச்சிடலாம். நான் வந்து 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஹைதராபாதி சிக்கன் கறி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு இதுக்கு வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாவும் கூட சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினாதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா பொறுமையாக வந்து ப்ரௌனாக இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன், அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் குக் ஆகிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கப் தண்ணி வரைக்கும் ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கனால சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிரும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி 15 to 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, சூப்பராக சாஃப்டாக ஆகிடுச்சு சிக்கன் எல்லாமே. வந்து எனக்கு வந்து 20 மினிட்ஸ் எடுத்தது இது குக் ஆகிறதுக்கு. கடைசியாக நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சூப்பராக வந்து ஹைதராபாதி சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து புலாவ், சப்பாத்தி, நான், வெஜ் ரைஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ் இதுக்கு. ஸோ இப்போ வந்து புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக நல்லா வெந்துடுச்சு, அடியும் பிடிக்கல, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ எங்களோட லஞ்ச் இது தான், சுட சுட ரசம், பட்டாணி புலாவ், ஹைதராபாதி சிக்கன் கறி, பாயில்டு எக்கு, ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வச்சுருந்தேன். ஸோ சூப்பராக வந்து ரைஸ் வந்து நம்ம வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டாணி புலாவுக்கு இந்த ஹைதராபாதி சிக்கன் கறி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ சூப்பராக லஞ்சு வந்து ஒர்க்கு முடிஞ்சுது. ஸோ அதுக்கடுத்து ஈவினிங் வந்து டீ போட்டு சூப்பராக குடித்தாச்சு. இப்போ அடுத்து என்னது, டின்னர் தான். டின்னர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி. சப்பாத்தி கூட வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் என்னென்னா ஒயிட் குருமா தான். ஹோட்டல்லாம் கிடைக்கும் இல்லையா ஒயிட் குருமா, ஸோ அதே ஸ்டைலில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு கால் கப் திருவன தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து உடச்ச கடலை, 4 முதல் 5 முந்திரி பருப்பு, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா. எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விட்டுட்டு, இதோட நான் ஒரு 3 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை, எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். திப்பியே இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், கடலெண்ணெய் கூட நல்லா தான் இருக்கும், கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், கல்பாசி கொஞ்சம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி வந்து 2 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி கூட போதும் தான் இதுக்கு வந்து, நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், 2 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி, இது எல்லாமே தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் இல்லைனாலும் பரவாயில்ல, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு 1/2 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 1 விசில், 2 விசில் வச்சு எடுத்தால் கூட போதும், 2 விசில் போதும், நல்லா எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ 1/2 கப் வேணும்னா நீங்கள் வந்து 1 விசில் வச்சு எடுத்துட்டால் கூட போதும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், இது பூரி கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. ஸோ இப்போ நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துடலாம். தேங்காய், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் மூடி போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு லைட்டாக கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வந்து குருமா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா, ஒயிட் குருமா. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும், அவ்வளோதான். ஸோ நைட்டு டின்னரும் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தி, ஒயிட் குருமா. சப்பாத்திக்கு இந்த குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ரெசிபீஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ இது வரைக்கும் பொறுமையாக எல்லா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.